இன்னைக்கு தான் என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? கீழே இருக்க அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஃபால் மணியஸ் சந்திரசேகர் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்களா? ஓகே, நான் இன்னைக்கு வந்து நான் மெயின் வந்து எது மெயின் வந்து நான் இதை பற்றி சொல்ல போனால் மெயின் வந்து இந்த கோவிட். ஆக்சுவலாக வந்து நாளடைவில் இந்த இந்தியா முழுசும் பார்த்தீங்களா, ஆக்சுவலாக 4 லட்சம் கேஸ் வரைக்கும் ஃபில்லாகிருக்கு நார்மலாக இந்தியா லெவலில். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் காலையில் ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸில் நியூஸில் பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, எங்கே இந்த பிஎம்டிஸில் பஸ்ஸெல்லாம் செல்ஃப் டிஸ்டன்சிங்கை சத்தியமாக மெயின்டைன் பண்ணுறதே இல்லை. சும்மா நார்மலாக இப்போது அவங்க பேஷண்ட் கஸ்டமர்லாம் ஏறாங்கன்னா அவங்க கரெக்டாக செக் பண்ணுறதே இல்லை. இந்த கரெக்டாக அவங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க தெர்மாமீட்டர் வச்சு அவங்க செக் பண்ணுறதே இல்லை. சும்மா நார்மலாக ஏற்றி விட்றாங்க. சும்மா அவங்க உயிருக்கு மேலே அவங்க உயிர் மேலே எது பயம் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு சும்மா கண்டுக்காமல் இருக்காங்க. அதாவது நான் சொல்கிற பார்த்துங்க, அதாவது செல்ஃப் டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக மெயின்டைன் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லது, மற்றவங்களுக்கு நல்லது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயோ பிஎம்டிசி இந்த மெஜஸ்டிக் பக்கம் சிவாஜி நகர் வந்து லிங்கராஜபுரம் போகிற வழியில் அந்த பஸ்ஸில் போகிறவங்களுக்கு யாரோ ஒருத்தர் கஸ்டமர் ஏறினானாமா. அப்போது கண்டக்டருக்கு வந்து அந்த கஸ்டமர்கிட்ட இருந்து இந்த கண்டக்டருக்கு வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சான். அதில் இவங்க வந்து என்ன ப்ராப்ளம்னா, இவங்க கரெக்டாக இந்த அவன் ஏறாங்க பார்த்தீங்களா, அந்த பயணிகள்லாம் ஏறாங்க பார்த்தீங்களா, அவங்க கரெக்டாக எந்த செக் பண்ணுறதே இல்லை. சும்மா நார்மலாக ஏற்றி விட்றாங்க. ஏற்றி விட்டு எது அவங்களுக்கு மாஸ்க் போட்டுக்காங்க இல்லையான்னு சும்மா நார்மலாக பண்ணுறதே இல்லை. சும்மா நார்மலாக இப்போது பிஎம்டிசி பஸ்ஸில் கூட சும்மா பக்கத்தில் ஒரு சீட்டுக்கு ஒருத்தர் தான் ஆக்சுவலாக சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 சீட் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க, ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 சீட்லேயே 2 பேர் உட்காடுறாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒன்றும் தெரியுதில்லை. இப்போது இந்த கேசஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இன்றைக்கி மட்டும் கேஸு ஃபில் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, 1980 கேஸ் இன்றைக்கி மட்டும் நார்மலாக தமிழ்நாட்டில் மட்டும் ஃபில் ஆகிருக்கு. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் 1400 கேஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கேசஸ் பார்த்தீங்கன்னா 40,000 பக்கம் நியர்பை வந்துச்சு. இது எதனால் வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னு சத்தியமாக தெரியல, யாருக்கும் தெரியல. ஆனால் மெயின் மட்டும் சொல்கிறேன், செல்ஃப் டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக யாரும் மெயின்டைன் பண்ணுறதில்ல. மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக இது வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் இந்த கேசஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். கம்மியானால் மட்டும்தான் ஆக்சுவலாக வந்து நார்மலாக அவங்க ஹைஜீன், ஆக்சுவலாக செல்ஃப் ஹைஜீன் வந்து அவங்க கண்டிப்பாக யூஸ் கடைபிடிக்கணும். கடைபிடித்தா மட்டும்தான் உங்கள் ஹெல்த்தை வந்து நீங்களே பாதுகாக்க முடியும் சரிங்களா? ஓகே, இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு கிட்ட பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கீழே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் வந்து ஒரு புது டாப்பிக்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் சந்திரசேகர், தேங்க்யூ.